கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் டோலிவுட்ல உருவாகும் சரித்திர திரைப்படம். டோலிவுட்ல பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்துல வெளிவந்த சரித்திர திரைப்படமான பாகுபலியோட வெற்றியை தொடர்ந்து அடுத்த திரைக்கு வர இருக்கும் சரித்திர திரைப்படம் ருத்ரமாதேவி. 3D தொழில்நுட்பத்துல பெரும் பொருட்செலவுல உருவாக இருக்கும் இந்த படத்தை இயக்குனர் குணசேகர் இயக்கியிருக்காரு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 4 திரைக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தெலுங்கு தேசத்துல காகதீய வம்ச ராணியான ருத்ரமாதேவியோட வாழ்க்கைய மையமா வச்சு டோலிவுட்ல தயாராக இருக்கும் ருத்ரமாதேவி படத்துல நடிகை அனுஷ்கா ருத்ரமாதேவி ராணியா நடிச்சிருக்காங்க. நாயகியை மையப்படுத்தின இந்த படத்துல அனுஷ்காவோட அல்லு அர்ஜுன், ராணா கிருஷ்ணம், ராஜு, பிரகாஷ்ராஜ், சுமன், ஆதித்ய மேனன், நித்யா மேனன், கேத்ரின் திரேசா போன்றோரும் நடிக்கிறாங்க. ருத்ரமாதேவின்ற சரித்திர திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு சரித்திர படத்தை இயக்க குணசேகர் திட்டமிட்டிருக்காராம். காகதீய வம்சத்துல இறுதியா ஆட்சிக்கு வந்த ருத்ரமாதேவியோட பேரனான பிரடபருட்ருடுவோட வாழ்க்கை வரலாற்று திரைப்படமா அந்த படத்தை குணசேகர் உருவாக்குறாராம். இதுக்காக பிரடபருட்ருடுன்ற தலைப்பை பதிவு செஞ்சு குண கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் சார்பில் குணசேகர் பணிகளை தொடக்கிட்டாராம்.